மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப அற்புதமான ஆண்டு, நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டா அமையிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே கிரக அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நாளில் ராகு வந்துடுச்சு அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் உனக்கு எல்லாம் போயிடணுவாங்க, பயப்படாதீங்க. அதே நேரத்தில் சனி பகவான் வந்து இப்போ ஆறுக்கு வேறு போகிறாரு, ஆறாம் இடத்துல முடவன் போனால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இப்போ ஜென்மராசியிலேருந்து குரு பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் ஸ்ட்ராங்காக பார்த்துட்ருக்காரு. இந்த வருஷமே நீங்கள் எவ்வளோ இன்னல்லேருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க, எவ்வளோ இடையூறுலேருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க. இருந்தாலும் என்னென்னாக்கா, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது உங்களுக்கு வந்து சரியான வேலையாகிடும். உங்கள் வீட்டு வேலையை விட்டு கூட மொத்தம் வேலையை பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்கள் ராசிக்கு உள்ள குணாதிசயங்கள் அந்த மாதிரி உண்டு. புதிய தொழில் தொடங்குறதுக்குண்டான முயற்சிகளை இந்த வருஷம் பண்ணுங்க. பண்ணிங்கனாக்கா புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்குண்டாந்து உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு பொருளாதார நிலையில் எந்த ஒரு சிக்கலும் வராது. அடகு நகையெல்லாம் ஓரளவுக்கு மீட்டுவீங்க, அடகு வச்ச பொருள்லாம் மீட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும். திடீர்னு கடன்பட்டு சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் உங்களுக்கு இந்த வருஷம் ஏற்படுது. அந்த மாதிரி வந்தால் தாராளமாக வாங்கலாம். கணவன் மனைவிக்கிட்டே சின்ன சின்ன பூசல்கள் ஏற்பட்டு மறையும். அது ஏன்னா ராகு கேத்துக்கினால அந்த தொந்தரவுகள் கொஞ்சம் வரும். இருந்தால் கவலைப்படாதீங்க. வாகன வகையிலாலேயோ அதே நேரத்தில் சொத்து வகையிலாலேயோ சின்ன சின்ன செலவுகள் வரும். அதிகப்படியமான செலவுகள் பண்ணாலும் அந்த செலவுகள் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தான் கொடுக்கும் வழியே உங்களுக்கு வந்து எந்த விதத்திலையும் பெரிய விரயத்தை கொடுக்காரு. திடீர் முன்னேற்றத்துக்கு உண்டான அறிகுறிகள் ரொம்ப நல்லா இருக்குது. பொருளாதார நிலையும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே நேரத்தில் என்னாக்கா, வியாபாரிகள்லாம் எதை செஞ்சாலும் அந்த வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ஜவுளி சம்மந்தப்பட்ட வகையில் லாபத்தை எதிர்பார்க்கலாம். தங்கம் வெள்ளி செம்பு பித்தளை வகையில் நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஹோட்டலு லாட்ஜு இதெல்லாம் நடத்துகிறவங்களுக்குலாம் இந்த வருஷம் ரொம்ப அருமையாக இருக்கும். அரசாங்கத்துறையில் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். திடீர் இடமாற்றங்கள் வந்தாலும் நல்லது தான். ரெண்டில் குரு இருக்கிறதுனால அந்த இடமாற்றம் தவிர்க்கிறதுக்கு உண்டானது அந்த குரு பகவான் உங்களுக்கு செய்வார், கவலைப்படாதீங்க. தனியார் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் வர வேண்டிய தொகையெல்லாம் கண்டிப்பாக எதிர்பாராதையாக வந்து சேரும். அவங்க இதுவரை வாடகை இடத்துல இருந்தாங்கன்னா சொந்த இடம் வாங்கி அந்த இடத்துல போய் தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்கள்லாம் அந்த இடத்துல ஒரு சொந்தமாக இடம் கட்டி அங்கே சொந்த தொழிலை பண்ணக்கூடிய அளவுக்கு அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அதே மாதிரி சினிமா சங்கீதம் நாட்டியத்துறை சம்மந்தப்பட்டவங்க, சென்னை துறையை சேர்ந்தவங்க, எல்லா விதத்தில் சார்ந்தவங்க, கலைஞர்கள் சார்ந்த சங்கீத சம்மந்தப்பட்ட வகைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப அமோகமாக இருக்கும். அடிக்கடி அயல் நாடு சென்று உங்களுக்கு வந்து வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். பெண்கள் வந்து சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு வருஷம் இது. அதனால் கையிருப்புகளை யாருக்கும் சொல்லாதீங்க. கையில் இருப்பு யாருக்குன்னா சொன்னால் கடன் வாங்கி போயிடுவாங்க, திரும்பி வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல் தீரும். அடிக்கடி வயிறு கை கால் இடுப்பு சம்மந்தப்பட்டவர்களே லேடிஸுக்கு அடிக்கடி ஏதாவது தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் சில பேருக்கு சின்ன அறுவை சிகிச்சைகள் மூலம் உங்களுக்கு வியாதி நிவர்த்தி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக இருந்த சிக்கல்கள்லாம் போயிடும். அடிக்கடி உங்களுக்கு பச்சை நிறத்தை யூஸ் பண்ணுங்க. பச்சை நிறத்தை பயன்படுத்தினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப அமோகமாக நல்லதை கொடுக்கும். ரெண்டாவது, நீங்கள் வழிபட வேண்டியது என்னன்னாக்கா, மகாலட்சுமி இந்த வருஷம் வழிபட வேண்டியது அவசியம். லக்ஷ்மி நாராயணனை வழிபடுங்க. பௌர்ணமிக்கு சத்யநாராயண பூஜை தெரிஞ்சதுன்னா எர்ணாவத்தில் வச்சு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா?